Hello friends, welcome to my kitchen. இப்ப லஞ்சுக்கான ரெண்டு காய் செய்ய போறாங்க. அது என்னன்னா பூசணிக்காய் வந்து ஸ்வீட் அண்ட் காரமான ஒரு பொரியலும் முட்டைக்கோஸ் பொரியலும் பார்க்க போறோம்ங்க. இப்ப பூசணிக்காய் வந்து நம்ம வந்து தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதல சேர்த்துக்கலாம்ங்க. பெரிய பெரிய கியூப்ஸா மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கேன். அத கட் பண்ணி தண்ணியில சேர்த்துக்கலாம்ங்க. தண்ணி ரொம்ப கம்மியா எடுத்துக்கலாம். சீக்கிரம் வெந்துரும். இப்ப பாருங்க பூசணிக்காய் 1/2 கிலோ எடுத்துக்கேன். அதனால பெரிய கியூப்ஸா கட் பண்ணிருக்கேன். சின்னதா கட் பண்ணோம்னா சீக்கிரம் மேஷ் ஆயிடும். சோ அதுல வந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு, காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம்ங்க. சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும். ரொம்ப வேக விட்டீங்கனா நல்லா மேஷ் ஆயிடும். சோ அதனால பக்கத்துலயே இருந்து நம்ம ஆஃப் பண்ணிரலாம்ங்க. இப்ப பாருங்க பூசணிக்காய் மேஷ் ஆகல, ஆனா குக்க ஆயிருக்கு. கட் பண்ணா கட் ஆகுது. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து தண்ணியில இருந்து நம்ம ரிமூவ் பண்ணி நல்லா ஆற வெச்சிரலாம். ஆறனதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சாதான் காய் உடையாம முழுசா நமக்கு கிடைக்கும். சோ இது வந்து ஒரு 5 to 10 minutes ஆற விட்டுறலாம். பாருங்க பூசணிக்காய் தாளிச்சிரலாம். அதுக்காக 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதுல வெங்காயம் எல்லாம் சேர்க்க போறது இல்ல. சோ விரத நாட்கள்ல நீங்க இந்த டிஷ் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடலாம். அதுல 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 பச்சை மிளகாய் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதோட ஒரு பச்சை மிளகாய் சோ வந்து இந்த மிளகாய் நல்லா டாஸ் பண்ணிரலாம்ங்க அப்பதான் எண்ணெயில அந்த फ्लेவர்லாம் நல்லா ஃபுல்லா இன்கார்பரேட் ஆகும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பூசணிக்காய் வந்து வேக வச்சு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியே இருக்க கூடாதுங்க கொஞ்சம் ஆறி இருந்தாதான் அது வந்து நல்லா இருக்கும் சோ அது சேர்த்துக்கலாம்ங்க சேர்த்து கலரி விட்டுறலாம் இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க. நாம இனிப்பு சேர்க்க போறோம். அதனால உப்பு கம்மியா தான் தேவைப்படும். உப்பு தேவைனா இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம்ங்க. நல்லா கலரி விட்டுட்டு இப்போ இதல வந்து வெல்லம் துருவி வச்சிருக்காங்க. அத ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம்ங்க. லைட்டா இதல வந்து தண்ணி தொளிச்சுக்கலாம்ங்க. அப்பதான் வெல்லம் வந்து நல்லா எல்லா பக்கமும் mix ஆகும். எல்லா பக்கமும் படியாச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். சோ இது வந்து வெல்லம் நல்லா melt ஆயி காயில எல்லாம் கூட் ஆகட்டும்ங்க. இப்ப பாருங்க வெல்லம் நல்லா கரஞ்சு எல்லா காயோட mix ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம்ங்க. சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க பூசணிக்காய் ரெடி ஆயிருச்சு. இது வந்து சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் டிஷ் பாக்கலாங்க. இப்ப பாருங்க முட்டைக்கோஸ் பொரியலுக்காக கொஞ்சமா 1/4 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேங்க. அது கொதிக்க ஆரம்பிச்சதையும் 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு 1 ஹவரா ஊற வச்சிருக்கேன். அது குக்கர்ல சேர்க்க வேண்டாம். இதுல சேர்த்தோம்னா பருப்பு அப்படியே முழுசா கிடைக்கும். சோ அதையும் சேர்த்துக்கலாம். அதுல பருப்பு வந்து 1/2 குக் ஆகணுங்க. ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். சோ அது ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க பருப்பு 1/2 குக் ஆயிருச்சு. இது திறந்து வச்சு குக் பண்ணிக்கலாம். இல்லனா பருப்பு வந்து பொங்கி பொங்கி கீழே விழுந்துரும். இப்ப வந்து முட்டைக்கோஸ் வந்து ஜூலின்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். தின் ஸ்லைசஸா. இதுக்கு வந்து தனியா தண்ணி எல்லாம் தேவையில்லைங்க. இதையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து 1/2 குக் நல்லா குக் ஆனா அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்காது. அதனால அது பக்கத்துல என்னன்னு 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிருங்க. ஃபுல்லா வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ண வேண்டாம். சோ முட்டைக்கோஸையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப முட்டைக்கோசுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியா தான் தேவைப்படும். தண்ணி இருந்தா நம்ம ட்ரெயின் பண்ணிரலாங்க. சோ இது குக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க முட்டைக்கோசு குக் ஆயிருச்சு. பருப்பு கரெக்டா குக் ஆயிருச்சு. இப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணி இருக்கிற தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க முட்டைக்கோஸ் பொரியலுக்காக 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ண வச்சிருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சது. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்ப அதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாய் 2 ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். அது அதோட சின்ன வெங்காயம் 4 சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன்.
அதையும் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சேர்த்து இப்ப வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கால் டீ ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து ப்ரௌன் ஆக தேவையில்லைங்க, நல்ல சாஃப்டான போதும் வெங்காயம். அப்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகல, நான் சாஃப்ட் ஆயிடுச்சு. அதே டைம்ல மிளகாயும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து அது ஃபிளேவர்லாம் இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து முட்டைக்கோஸ் வேக வச்சு நான் வந்து ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன். இல்லாம ட்ரைன் பண்ணல தரோம் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா எல்லா பக்கமும் மிளகா வெங்காயம் எல்லாம் இது வந்து புள்ளில வச்சு செஞ்சுக்கலாங்க. டக்குன்னு ரெடி ஆயிடும். ஸோ இந்த முட்டைக்கோஸில் தண்ணி வந்து நல்லா ட்ரைன் ஆகும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்ந்து அதையும் சேர்ந்து நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுருவாங்க. இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 டீஸ்பூன் தேங்காய் துருவி வச்சிருக்கு, அதை சேர்த்துக்கலாங்க. தேங்காயை சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருலாம். இது 2 மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க. அப்பதான் தேங்காய் அந்த ஃபிளேவர் எல்லாம் எல்லாம் காயில இறங்கும். ஸோ அது வரைக்கும் 2 மினிட்ஸ் சிம்ல வச்சுக்கலாங்க. பாருங்க முட்டைக்கோஸ் கலர் சேஞ்ச் ஆகல. இதுக்கு தான் சொன்னேன், நம்ம வந்து பக்கத்துலேயே நின்று நல்லா கிளறி விட்டோம்னா முட்டைக்கோஸ் வந்து ஒயிட்டாவே இருக்கும். பருப்பும் அங்கங்க தெரியுது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் சர்வ் பண்ண ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே லைட்டா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு பாருங்க. என் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்ற ரெசிபிஸும் என் சேனல்ல போய் பாருங்க. பாய்.